புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடியை விரைவில் சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடந்த இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். தொடர்ந்து சிறுதானியங்கள், உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சட்டமன்றத்தில் பலமுறை தீர்மானங்கள் இயற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வலியுறுத்தி வருகிறோம் என்றும், நம்பிக்கை வைத்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்கள், அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம் என்றும், மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடியை விரைவில் நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து வருகிறது என்றும், அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 1348 தியாகிகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அடுத்த மாதம் முதல் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்வன் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் தியாகிகளின் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது, அதற்காகத்தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம், மீண்டும் மீண்டும் பிரதமரை சந்தித்து மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த உள்ளதாகவும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திரத்தில் நான் நல்வாழ்த்தினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாடு சுதந்திரமடைந்து நாம் இப்பொழுது 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர நன்னாளில் நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்கள், தியாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அல்லும் மகனும் அயராது பாடுபட்டு பல துன்பங்களை எல்லாம் அடைந்து இன்னல்களை அடைந்து தன்னுடைய உயிரையெல்லாம் அதாவது உயிர்னு சொன்னாலே எல்லாம் இன்னும் மனித உயிரோடு வாழ வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதையும் துச்சமாக எண்ணி அதைவிட நம்முடைய நாட்டு விடுதலை மிக முக்கியம் என்று எண்ணி பாடுபட்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பல தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாக பெருமக்களுடைய தியாகத்தினுடைய அடிப்படையில் தியாகத்தின் மூலமாக நாம் இந்த சுதந்திரத்தை பெற்று இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாடு பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய எண்ணத்திற்கு ஏற்ப இப்பொழுது நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்முடைய நாட்டில் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய வளர்ச்சி தலைவர்கள் எண்ணியவாறு அந்த வளர்ச்சியின் மூலமாக உலகத்தில் ஒரு சிறந்த நாடாக, தலை சிறந்த நாடாக விளங்குகின்ற நிலையில் இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். விரைவிலேயே உலகில் உள்ள அதாவது தலை சிறந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் ஒரு சில எண்ணிக்கையுள்ள இடங்களில் 2-3 என்று சொல்லக்கூடிய இடங்களில் நம்முடைய நாடு நிமிர்ந்து நிற்கும் என்பது எந்த விதாயமும் இல்லை. அத்தகைய வளர்ச்சியை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், நம்முடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய நாட்டில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு நம்முடைய புதுச்சேரியிலும் நாம் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் எண்ணியவாறு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய கல்வி, மருத்துவம், சமூக பொருளாதார நிலை, வேளாண் பெருமக்களுக்கு உதவி செய்து விவசாய உற்பத்தியை பெருக்குதல், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவி செய்தல், மீனவ சமுதாய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், ஏழை மக்களுடைய
வாழ்க்கையுடைய வளர்ச்சி அடைவதற்கான நெல்லை எடுக்கின்ற முடிவுகள் எடுத்துக்கொண்டு வந்த திட்டங்கள், அது மூலமாக நம்முடைய பொருளாதார உயர்வது, இப்படி எல்லா நிலையிலும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை நாம் சிறந்த மாநிலமாக இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கல்வி மருத்துவம் வெற்றியில் நாம் முதலிடத்தில் இருக்கின்றோம். ஒரு சிறிய மாநிலத்தில் யூனியன் பிரதேசத்தில் நாம் முதலிடத்தில் இருக்கின்றோம். அதே மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் நம்முடைய அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றோம். இவையெல்லாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ வேண்டும். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, நம்முடைய தேவைப்படும் மக்கள் என்ன எண்ணினார்களோ அதற்கேற்ப